Hi friends, welcome to Nathanar Kitchen. இன்னைக்கு வெயிலுக்கு இதமான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு செய்கிறேன். ஒரு மாதுளம்பழம், கொஞ்சம் பச்சை திராட்சை, ஆரஞ்சு, ஆப்பிள், வாழைப்பழம், கொஞ்சம் 1/2 கப்பில் வந்து 1¼ கப்பு அளவு ஜீனி எடுத்துருங்க. அது கரெக்டான அளவாக இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இது கொஞ்சம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது போடணும்னு கட்டாயம் இல்லை. இது கஸ்டர்ட் பவுடர். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதில் ஃப்ளேவர் நிறையா இருக்குது, உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னும் அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் பால் ஊற்றிருக்கோம். பால் காயட்டும். கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்தவுடனே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து பால் எடுத்துக்கிடுவோம். இது வந்து கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த எடுத்து வச்ச பாலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்னஸாக வேணும்னா ஒரு 2.5க்கு மேலேயே எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மீடியமாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பால் நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தாலே போதும். இப்போ கஸ்டர்ட் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டோம். கை விடாமல் நல்லா கிண்டணும். சில்வர் பாத்திரத்தில் பண்ணையில் கொஞ்சம் கவனமாக பண்ணணும், இல்லை அடி பிடிச்சிரும், கெட்டியையும் ஆயிரும். அதனால கொஞ்சம் கை விடாமல் கிண்டணும். இப்போ நல்லா கொஞ்சம் கை விடாமல் கிண்டிருக்கோம். ஓரளவுக்கு திக்காகி வருது. இன்னும் கொஞ்சம் இது நல்லாவே கொதி வந்து நல்லா திக்காக வரணும். எந்த அளவுக்கு அந்த மாதிரி காய்ச்சிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்காமல் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இனிப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ளதையும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த அளவு போட வந்தால் நல்லா கரெக்டான இனிப்போட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த அளவு போடுங்க, ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லாவே திக்காகிடுச்சு. கொஞ்சம் நம்ம சுகர் சேர்த்தோம்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும். திருப்பி நல்லா காய்ச்சினோடனே இந்த அளவுக்கு கொதி வந்து நல்லா திக்காக ஆயிரும். இந்த பதம் வந்தவொடனே எடுத்து வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ எடுத்து அப்படியே ஃபேன் காற்றுல வச்சோன்னா மேலே ஏடு படியும். இது கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம அந்த காய்ச்சின கஸ்டர்டு மிக்ஸை வந்து அந்த தண்ணி மேலே வச்சு ஆற வச்சோன்னா ஏடு படியாது, சீக்கிரமே கூலிங் ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே இப்போ அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த நம்ம காய்ச்சி வச்சுருந்த கஸ்டர்டு மிக்ஸை வேறு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றுறோம். இல்லை நீங்கள் கண்ணாடி பவுல், வேறு சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி எதுலனாலும் மாற்றிக்கிறலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு இப்போ இது கூட வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ எதுனாலும் சேர்த்துக்கிறலாம். நான் வாழைப்பழம் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன், 2 வாழைப்பழம். ஆப்பிள் வந்து நான் ஒரு முழு ஆப்பிள் தான், அது 2 கப் அளவு இருந்துச்சு. 1/2 கப்பில் 2 கப் அளவு இருந்துச்சு. பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நான் ஆப்பிள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ பச்சை திராட்சை ஒரு 1/2 கப்பு, இது கூட வந்து மாதுளம்பழம் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கோம். முழு பழத்தையுமே ஒரு பழம், சின்ன பழத்தில் ஒரு பழம் சேர்த்துருக்கேன். இது கூட ஸ்ட்ராபெரி வேணாலும் சேர்த்துக்கிறலாம், சப்போட்டா பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ, நம்மளுக்கு விருப்பம் இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது மாதிரி ட்ரை நட்ஸ் அந்த மாதிரியும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மைல்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப செமையாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வச்சு வந்து ஒரு 1 ஹவர் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கூலிங்காக கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ கண்ணாடி கிளாஸ்னாலும் சரி, பவுல்னாலும் சரி, இப்போ அதுக்கு நம்ம மாற்றிக்கிறலாம். இப்போ கப்புலையும் கிளாஸ்லேயும் நம்ம எடுத்துக்கிறலாம். இது வந்து வெயிலுக்கு ரொம்பவே இதமாகவும் இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டு செமையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிள்ளைங்களுக்கு ஒரு கொடுக்குற ஒரு ரெசிபியும் கூட இது. இது ரொம்பவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சுவையாக இருக்குது. எங்கள் பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது 2 பேருக்குமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பசங்க. ஹெல்த்தியான டேஸ்டியான ஃப்ரூட் டெசர்ட் ரெடி.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.